வணக்கம் எஸ்பிஐ பேங்கில் வந்துட்டு எப்படி செக் புக் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நாம வந்து பார்க்க போகிறோம் ஸோ எஸ்பிஐயில வந்து நெட் பேங்கிங் வந்து லாக்இன் பண்ணிக்கோங்க ஸோ நெட் பேங்கிங் லாக்இன் பண்ணிட்டு நெட் பேங்கிங் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நெட் பேங்கிங்கில் ரெக்வெஸ்ட் அண்ட் என்கொயரிஸ் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே மோர் போனீங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு இந்த பேஜ் வந்துட்டு நம்மளுக்கு லோட் ஆகும் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா செக் புக் ஆன்லைன் அப்படின்ட்டு இருக்கும் சாரி செக் புக் சர்வீசஸ் இருக்கு ஸோ இந்த செக் புக் சர்வீசஸ் வந்துட்டு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த செக் புக் சர்வீசஸை கிளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா செக் புக் ரெக்வெஸ்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது பாசிட்டிவ் பே சிஸ்டம் இந்த பாசிட்டிவ் பே சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸோ செக் புக் ரெக்வஸ்ட் இப்போ நம்ம வந்து செக் புக் வாங்க தான் போகிறோம் இல்லைங்களா ஸோ செக் புக் ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் நம்பர் நம்ம பிரான்ச் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு எனேபிள் ஆகும் ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் மல்டிசிட்டியில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க அப்படி இல்லை அப்படின்னா நோன்ற ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம் ஸோ நம்பர் ஆஃப் செக் புக்ஸ் உங்களுக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் செக் புக்ஸ் வேணும் அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த செக் புக்கில் வந்துட்டு எத்தனை லீவ் இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு மேக்சிமம் த்ரெஷோல் அமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்ம நம்ம அக்கௌண்ட்டுக்கு எலிஜிபிளான அமௌண்ட் வந்து எவ்வளோவோ அது வந்துட்டு இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ இந்த மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியாது ஸோ அது அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் செக் புக்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்னுன்னு வரும் அப்போ உங்களுக்கு எத்தனை லீஃப் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு பியரட் செக் வேணும் அப்படின்னா பியரட் செக் வாங்கிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஆர்டர் செக் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜஸ் வந்துட்டு ஒரு மூணு ரூபாய் ஒரு செக்குக்கு வந்துட்டு மூணு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி உங்க அக்கௌண்ட்லேயே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டெபிட் ஆகிடும் இதே சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிப்டி லீவ்ஸ் வரைக்கும் ஒரு இயர்க்கு வந்துட்டு அவங்க ஃப்ரீயாவே வந்துட்டு தராங்க ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம் ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பிரான்ச்சில் போயிட்டு நாம் வந்து இந்த செக் புக் லீஃபை வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம செக் புக் வந்துட்டு ஆன்லைனில் எஸ்பிஐயில் அப்ளை பண்ணலாம் அதாவது இங்கே ஆர்டர் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம அங்கே போயிட்டு வந்துட்டு வாங்கிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்